அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அற்புத சூட்சங்களை உள்ளடக்கிய ஒரு சண்முக மந்திரம் இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓங்குவர்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சண்முக மந்திரமானது பல சூட்சமகங்களை உள்ளடக்கிய ஒரு மந்திரம் இதை தினமும் நீங்கள் கூறி வர்றதால உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் அதுவும் நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இது வந்து குருவின் மூலமாக வழி வழியாக சீடனுக்கு உபதேசமாக கூறப்பட்ட ஒரு அற்புத மந்திரம் இது ரகசியமாகவே வைக்கப்பட்ட ஒரு மந்திரம் ஏன் அப்படின்னா இந்த மந்திரத்தை போல கொடுப்பதும் கிடையாது கெடுப்பதும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் நான் எல்லா ரகசியங்களுமே உங்கள்கிட்ட உடச்சியாக நான் சொல்லிடுறேன் ஏன்னா இதை பயன்படுத்தி உங்களால் நல்லாவும் இருக்க முடியும் தீய வழியிலையும் போக முடியும் அதனால் ஓப்பனாக சொல்லப்போனால் உங்களை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்களுக்கு தான் தெரியும் ஓப்பன் அப்படின்னா நீங்கள் தான் உங்களை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க உங்கள் மன ஓட்டங்களையும் என்ன அலைகளையும் உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் எனக்கு தெரியாது ஸோ இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முக்கியமான தகுதியே நேர்மறை எண்ணங்களை மனதில் நினைத்திருக்க வேண்டும் யாருக்கும் தீயவற்றை நினைக்கக்கூடாது சரிங்களா இதுதான் முதல்நிலை தகுதி மற்றபடி இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு எந்த விரத முறைகளும் கிடையாது நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா இல்லை ஏதாவது ஒர்க்குக்கு போகிறீங்களா இல்லை வீட்டிலே இருக்கீங்களா நீங்கள் எப்போ காலையில் குளிக்கிறீங்களோ குளிச்சுட்டு ஒரு டவலை கட்டிக்கிட்டு அந்த ஈரத்தோடைய வந்து ஒரு ராஜ அலங்கார முருகன் படத்திற்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை பதினோரு முறை சொன்னாலே போதுமானது வேறு எந்த விரத முறைகளும் தேவையில்லை ஏன் அப்படி சொல்கிறன்னா இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு தகுதியானது நல்ல மனம் இருக்க வேண்டும் தீய மனம் இருக்கக்கூடாது நல்ல மனம் உள்ளவர்களுக்கு விரத முறையே அவசியம் கிடையாது அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றும் ஒவ்வொன்றுமே விரத முறைகளாகவே தான் இருக்கும் எந்த தீய எண்ணமும் இருக்காது யாருக்கும் கெட்டதுன்னு நினைக்க மாட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அதனால் அவங்களுக்கு பெருசாக விரத முறைகள் தேவைப்படாது நீங்கள் உங்கள் மனசில் எதிர்மறை எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா பலவற்றை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இந்த மந்திரம் போல் கெடுப்பதும் கிடையாதுன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன் அதனால் தீய எண்ணங்களை மனசில் வச்சுட்டு சொன்னிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத ஒரு கஷ்டத்தையெல்லாம் அனுபவிப்பீங்க அதனால் இதற்கான முடிவை உங்கள் கையிலேயே கொடுத்துட்றேன் சரிங்களா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறதும் சொல்லாதும் உங்கள் முடிவு நீங்கள் உங்களுக்கே தெரியும் நான் நல்லது தான் செய்கிறேன் நல்லா தான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மந்திரம் அள்ளி அள்ளி கொடுக்கும் அதையே நான் கொஞ்சம் தீய எண்ணங்கள் என் மனசில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க ரொம்ப பக்க பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதனால தான் குரு வந்து சீடனுக்கு சொல்லும்போது எந்த ஒரு எச்சரிக்கையை சொல்லி தான் சொல்லுவார் என் குருவும் இது போல் சொல்லி தான் சொன்னார் நானும் அதையே தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நல்லதை நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் தீய எண்ணம் மனசில் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லாதீங்க இந்த மந்திரத்திற்கு மந்திர சாபனவர்த்தி உடல் சாபனவர்த்தி உடல் கட்டு திசைக்கட்டுன்னு எதுவுமே கிடையாது சாதாரணமாக ஒரு பதினோரு முறை முருகன் படத்திற்கு முன்னாடி சொன்னிடுங்க போதும் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை இந்த மந்திரம் கொடுக்கும் அந்த முருகப்பெருமன் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் எக்ஸாம்பிளாக இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது ஆனால் உங்கள் கையில் உங்கள்கிட்ட அந்தளவுக்கு பொருளுதவி இல்லை அப்படின்ட்டு இருக்கும் பட்சத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரப்ப எந்த வழியிலேருந்து உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கிதுனே தெரியாது உங்கள் கைக்கு அந்த உதவியானது கிடைக்கும் நீங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும் நீங்கள் எக்காரத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா இதுதான் சின்ன எக்ஸாம்பிள் மற்றவங்களுக்காக நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் முருகப்பெருமன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் இந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய ஷண்முகாய மகாத்மனே சர்வ சம்ஹார காரணாய குகாய மகாபல பராக்கிரமாய வீராய சூராய மக்தாய மகாபலாய பக்தாய பக்த பரிபாலனாய தனாய தனேஸ்வராய மம ஷர்வா பீஷ்டம் பிரயச்ச ஸ்வாக ஓம் சுப்பிரமணிய தேவாய நமக இந்த மந்திரம் தான் நான் கடைசியாக இன்னொரு டைமும் சொல்லிக்கிறேன் நல்லதை நினச்சா மட்டும் சொல்லுங்கள் தீயதை நினச்சா சொல்லாதீங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா இந்த மந்திரத்தோட பலன் அப்படி அதனால தான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் யாரும் தவறாக பயன்படுத்துகிறாதீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை முடிவு உங்கள் கையில் நன்றி